பிரபாகரன் என்பது ஒரு பெயர் அல்ல, அது தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க அடையாளம், வரலாறு. நாம் நமது இனம் மிக இக்கட்டான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் குறிப்பிட்டது போல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர், ஒரு பெரும் அழிவு வருகிற போது தன்னை தற்காத்து கொள்ள புதிதாக ஒன்றை தகவமைத்து கொள்ளும் என்கிறார். அப்படி உலகின் மிக மூத்த தொல்குடி சமூகம், உலகிற்கு அறிவியல், நாகரீகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரிய பெருந்தகைகள் ரிச்சர்டும் மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவினார்கள், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான், பிறகு எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று தங்கள் ஆய்விலே நிறுவி காட்டினார்கள். ஆசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த சமூகம், அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படி இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழ் சமூக மக்கள் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, அவருடைய தொன்மம் தொட்ட மெய்யியல் கோட்பாடு அழிந்து, சிறுக சிறுக அழிந்து செத்துக்கொண்டிருந்த போது அதை உயிர்ப்பிக்க, அதை மீட்க, அதை காக்க ஒரு மீட்பன் வரமாட்டானா என்று ஏங்கி கிடந்த தமிழ் தேசிய இனத்தில், அந்த இனத்தை மீட்சியுற வைக்க, எழுச்சியுற வைக்க, அதுக்கு புத்துயிர் ஊட்டி, புத்தெழுச்சி ஊட்டி மறு கட்டமைப்பு செய்ய வந்த மகத்தான மகன்தான் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளவே. அவன் தாயின் இடுப்பு வழியிலிருந்து பிறந்தவன் அல்ல, தன் இனத்தின் வழியிலிருந்து பிறந்த மகன். அவன் தாயின் வயிற்றிலிருந்து வந்த மகன் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் வரலாற்று மகன். தலைவன் என்ற இந்த வார்த்தை தமிழ் தேசிய இனத்தில், தமிழின மக்களிடத்தில் தற்குறி வார்த்தையாக, தருதலை வார்த்தையாக மாறிவிட்டது. பார்த்தவன், போனவன், வரவனையெல்லாம் தலைவன், தலைவன் என்று அழைக்கிற ஒரு போக்கு, ஒரு இழி நிலை, ஈன சிந்தனை இன்றைய தமிழ் தலைமுறை பிள்ளைகளிடத்திலே, என்னிலுமில்லை, என் தம்பி தங்கையிடத்திலே உருவாகிவிட்டது. தொலைக்காட்சியை திறந்தால் திரையில் ஆடுகிறவர்கள், நடிப்பவர்கள், பாடுகிறவர்கள் எல்லோரையும் தலைவர் சொல்லிவிட்டார், தலைவர் வந்துவிட்டார், தலைவர் பேசிவிட்டார். இந்த தருதலைகளை ஒழிக்காமல் இந்த தமிழ் சமூகம் விடுதலையே அடைய. தலைவன் என்பவன் யார்? தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல தலைவன் இருக்கணும். தலைவன் என்பவன் உப்பை போல இருக்கணும். தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு ஒளிச்சுடரை கொடுக்கிற மெழுகு வர்த்தியாக ஒரு தலைவன் இருக்கணும். அப்படி உலக வரலாற்றில் இருந்த தலைவன் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொண்டு, ஈராயிரம் ஆண்டில் எவரும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன், சீராயிரம் சூடி வந்த செந்தமிழ் மரபினன், தேர் ஆயிரம் கூடியே திரு என்று வந்தவன் எம் தலைவன் பிரபாகரன் என்பதை பெருமையோடு தமிழ் இளம் தலைமுறையினர் சொல்லிக்கொண்டே இருக்கணும்.
அது ஒரு மந்திர சொல். அச்சம் வருகிறதா, பயம் வருகிறதா, மரண பயம் வருகிறதா, நடுக்கம் வருகிறதா? பிரபாகரன் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு. தானே தன்மானமும் இனமானமும் வீரமும் அறமும் தானாகவும் உடல் ஊறிவரும். அவன் கற்பித்தான் பயம் கோழைகளின் தோழன் என்றார். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கிகள். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பகரங்களை தூக்கி சுமக்கிறது என்கிறார். பயத்திலே மிகவும் மோசமான பயம் மரண பயம்தான் என்கிறார். மரணத்திற்கு அஞ்சுகிறவன் கோழை. கண்ணீர் வடிப்பதை சொல்றார், அது கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் ஏந்த மாட்டான் என்கிறார். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. மரணத்தை வெல்பவன் எவனோ அவனே மாவீரன் ஆகிறான். அதைத்தான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான் என்று சொல்கிறார். பிரபாகரன் என்பது அவன் அவன் அல்ல. 50,000 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மூத்த சமூகம் தமிழ் சமூகம், 1000 ஆண்டுகளாக இந்த இனத்தின் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. அந்த கனவின் மகன் பிரபாகரன். அவன் அவன் அல்ல, அதனால்தான் அவன் வரலாற்றின் நாயகன். அவன் அவன் அல்ல, அவனுடைய பிள்ளைகள் நாங்கள். 1000 ஆண்டுகளாக என் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை எங்கள் தலைவன் சுமந்தான். அவன் பிள்ளைகள் நாங்கள். என் தலைவன் சுமந்த கனவையும் சேர்த்து சுமந்து இந்த நிலத்திலே நிற்கிறோம். ஆகப்பெரும் பொறுப்பும் கடமையும் எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தெளிந்து புரிந்து அரசியல் களத்திலே நிற்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய மாமா அவர்கள் கூட தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றார். அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்? ஒவ்வொரு தமிழனினும் தமிழச்சியிலும் தமிழ் பிள்ளைகளின் உயிரோடு என் தலைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக சொல்வார். நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புவது, தலைவர் இருந்தால் என்ன செய்வீர்கள், இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? இருந்தால் போராடுவீர்கள், இல்லை என்றால் விட்டுவிட்டு போவீர்களா? அதற்கு அவர் தொடங்கவில்லை போராட்டத்தை. அது அவர் தொடங்கிய போராட்டம் அல்ல, அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு மூத்தவர்கள் தொடங்கிய போராட்டம். அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய பேரரசை நிறுவினார்கள், வரலாறு. ஆனால் ஒரே ஒரு பிழை, என் தலைவனுக்கு இருந்த கனவு என் முன்னோருக்கு இல்லை. பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து விட்டார்கள். வென்ற இடங்களிலெல்லாம் எமது கொடியேற்றினார்களை ஒழிய எங்களை குடியேற்ற தவறிவிட்டார். மற்றவர்கள் வந்தார்கள், சரபோஜி வந்தார்கள், நாயக்க மன்னர்கள் வந்தார்கள், எங்களை வீழ்த்தி கொடியேற்றினார்கள். அவர்கள் மக்களையும் கொடியேற்றினார்கள். அது எம் முன்னவர்கள் செய்த பிழை. பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பெரும்பாடுபடுகிறோம். சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிறோம். அரசியலற்ற அதிகாரமற்ற அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் எமது முன்னவர்கள் எங்களுக்கு தந்தது. தமிழ் பேரின வரலாற்றில் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு நம்முடைய கட்சியின் நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனாருக்கும் நம்முடைய தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கும் தான் இருந்தது. தலைவனுக்கு இருந்த கனவு அருண்மொழி சோழனுக்கும் அவன் மகன் அரசேந்திரனுக்கும் இருந்திருந்தால் உலகம் என்னது? என்னாடு உலகில் பாதி தமிழன் தாயகம். வரலாற்றின் பாதையில் நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் வலிக்கும். வரலாற்றை நீங்கள் பேசுகிற போது திராவிட திருவாளர்கள் தமிழர்கள் பழம்பெருமை பேசுவார்கள் என்று நம்மை பேசுவார்கள். பழம்பெருமை என்பது தமிழர்கள் வரலாற்றை பேசுவது பழம்பெருமை அல்ல, படிப்பினை. காப்பா அரவாணன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தமிழன் ஏன் அடிமையானான் என்ற நூலை என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்கணும். தெளிவாக எழுதுகிறார்,
தமிழர்கள் நாம் வரலாற்றை பேசுவது பழம்பெருமை பேசுவது நம்மை பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள என்கிறார். வரலாறுதான் ஒவ்வொரு இனத்தின் வழிகாட்டி. நம் தலைவன் என்ன சொல்கிறார்? இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். அதை தமிழ் இளம் பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும், தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். வரலாற்றின் பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். நம்மை போல பெருமை மிக்க வாழ்ந்தவரும் இல்லை, நம்மை போல சிறுமைப்பட்டு விழுந்தவனும் இல்லை.